ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் எப்படி ஹாப்பியாக இருக்கிறது, ஹாப்பினஸ் வந்து எங்கேருந்து வருது, அண்ட் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வந்து வாழ்கிறது, இது வந்து நிறைய பேருக்கு வந்து யாரும் இதை போய் கற்றுக்கிறது இல்லை. அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பெரிய மித் இருக்குது. வி ஆல்வேஸ் அட்டாச் ஹாப்பினஸ் டு அவர் ரீசன். நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்காங்க, நல்லா படித்து மார்க் வாங்கு, அதுக்கப்புறம் யூ வில் பி ஹாப்பி. டென்த்தில் நல்ல மார்க் வாங்க, அதுக்கப்புறம் வில் பி ஹாப்பி. அப்புறம் டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்க, அதுக்கப்புறம் வில் பி ஹாப்பி. அப்புறம் நல்ல காலேஜில் வந்து கேம்பஸில் வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சா அதுக்கப்புறம் வில் பி ஹாப்பி. ஜாப் கிடச்சிச்சுன்னா யூ வில் பி வெரி ஹாப்பி. ப்ரொமோஷன் கிடச்சிச்சுன்னா யூ வில் பி வெரி ஹாப்பி. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வில் பி ஹாப்பி. குழந்தை பிறந்தால் வில் பி ஹாப்பி. ஸோ இந்த இது நம்ம தள்ளி போட்டு ஹாப்பினஸ்ஸை வந்து ஏதோ ஒரு ரீசனோடு நம்ம அட்டாச் பண்ணி அந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம். ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா, நான் வந்து என் பையன் வந்து ஒரு 2 வயசு இருக்கும்போது நான் வந்து எவ்ரி டைம் நான் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரே ஒரு ரவுண்டு கேட்பான் டூ வீலரில். சரி ஓகேன்னு சொல்லி ஒரே ஒரு ரவுண்டு, ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஒரு ரவுண்டு எங்கள் ஸ்ட்ரீட்டை வந்து சுற்றி நான் கொண்டு வந்து விடுவேன். அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவான் அந்த ஒரு சின்ன ரவுண்டில் வந்து. அவனுக்கு அதில் என்ன கிடச்சதுன்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவான். அதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா, நம்மளுமே அந்த குழந்தையில எந்த ஒரு ரீசனுமே இல்லை நம்மளை ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. ஸோ ஹாப்பினஸ் வந்து நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட். நடுவில் தான் ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து அடைஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை நம்ம அட்டாச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே ஆச்சு. அது வந்து என்ன ஆகிடும்னா, அந்த ரீசன் நடக்கலை, அந்த ரீசன் கொஞ்சம் டிலே ஆகுது, இல்லை அந்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் இட் கேன் பி அந்த ரீசன் கேன் பி டேக்கன் அவே. இதெல்லாம் போச்சுன்னா நம்மளோட ஹாப்பினஸும் போயிடும். ஸோ நீங்கள் என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் இப்போ லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு சரி, டெஃபினட்டாக இந்த COVID-19 சுச்சுவேஷனில் நிறைய பேர் டஃப் டைம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை நான் வந்து எதுவுமே இந்த டினை பண்ணல. பட் சயின்ஸ் சொல்லுது 10% தான் ஹாப்பினஸ்க்கு வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. 90% வந்து நம்மளோட இன்னரண்ட் நேச்சர் தான், நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ ஹாப்பினஸ் வந்து நம்ம ஒரு சாய்ஸாக எடுத்துகிட்டு ஹாப்பினஸ் நம்ம சூஸ் பண்ண முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி 10% தான் சர்க்கம்ஸ்டன்சஸ். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, வி ஹாவ் டு அக்செப்ட் த அவுட்கம் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன்ஸ். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம், நம்ம ஒரு அவுட்கம் ஏ வந்து எதிர்பார்க்குறோம், ஆனால் நம்மளுக்கு அவுட்கம் ஏ வரல. நம்மளுக்கு வந்து நம்மளோட லைஃபோட அவுட்கம் வந்து அவுட்கம் பி தருது, இல்லை அவுட்கம் சி தருது, இல்லை கம்ப்ளீட்டாக அவுட்கம் எக்ஸ் தருது. இந்த அவுட்கம் நம்ம அக்செப்ட் பண்ணாதனால இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரெஸ். ஓகே, நம்ம லைஃப்பில் நடக்கிற இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னா, அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணலனா இட் பிகம்ஸ் ஸ்ட்ரெஸ். அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா இட் பிகம்ஸ் அட்வென்ச்சர். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து ட்ரெக்கிங் போகிறாங்க, மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு தெரியும், அவங்க என்னதான் ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் நிறைய அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது, விச் அவங்களோட கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை அவங்க வந்து தேடி போகிறாங்க. ஏன்? பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ண பார்க்குறதும், இல்லை ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதும் நம்மளோட அவுட்கமுக்கு நம்ம கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் தான். நம்ம லைஃப்பில் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வி கேன் டேக் ஓனர்ஷிப். ரிசல்ட்ஸ் நம்ம கையில் இல்லை. இந்த COVID-19 சுச்சுவேஷன் அது ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். எல்லாருக்குமே அது வந்து காட்டி கொடுத்துருச்சு, அவுட்கம் வந்து நம்ம கண்ட்ரோலே இல்லைன்னு சொல்லிட்டு. இது பாயிண்ட் நம்பர் 2. ஸோ நம்ம ஆக்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் நாட் வரி அபவுட் த அவுட்கம், லெட்ஸ் நாட் வரி அபவுட் த ரிசல்ட்ஸ். அண்ட் தென் 3வது விஷயம் வந்து, நிறைய பேருக்கு வந்து எனக்கு நிறைய வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரியல. சி, இட்ஸ் நார்மல். நம்ம வந்து மனுஷனாக பிறந்துட்டால் நம்மளுக்கு வந்து நம்மளோட சிஸ்டமில் வந்து ஃபியர், அந்த மாதிரி ஃபியர் ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸஸ், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸாக நம்மளுக்கு அட்டாச் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம். ஃபியர் இருக்கிறது நம்மளுக்கு நார்மல், நம்மளுக்கு வந்து இயல்பு தான். அதாவது நெகட்டிவ் தாட்ஸை வந்து டோட்டலி அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பியூராக இருந்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வரதான் செய்யும். நம்ம அதை வந்து கொஞ்சம் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலன்னா, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ஃபீட் பண்ணலாம். இதை வந்து சிம்பிளாக நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு சின்ன பேஸ்கெட் இருக்குது, அந்த பேஸ்கெட்லேருந்து ரெட் பால் இருக்குது, க்ரீன் பால் இருக்குது. நம்ம கண்ணு மூடிட்டு ரேண்டமாக எடுக்கும் போது எனக்கு நிறைய க்ரீன் பால் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா, இந்த ரெட் பாலை விட க்ரீன் பால் நம்ம அதிகமாக அந்த பேஸ்கெட்டில் போட்டிருக்கணும். ஸோ அது வந்து அந்த ரெட் பால் வந்து நெகட்டிவ் தாட்ஸ், க்ரீன் பால் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா,
நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம ஃபீட் பண்ணுறது பாசிட்டிவ் தாட்ஸ் ஃபீட் பண்ணுறோமா? நம்ம வந்து நிறைய நியூஸ் பார்க்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து நிறைய நெகட்டிவ் டாக்ஸ் பேசலாம், அதெல்லாம் நம்ம ஜாஸ்தி இருந்தால், இல்லை நம்ம நிறைய க்ரைம் த்ரில்லர் சீரியல் கில்லர் மீன் வெப் சீரீஸ் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு நம்ம அந்த ரெட் பால்ஸ் நிறைய போடுறதுனால அந்த ரெட் பால்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறது நெகட்டிவ் தாட்ஸை கட்டுப்படுத்தணும்னா வி ஹாவ் டு ஃபீல் அவர் செல்ஸ் வித் த பாசிட்டிவ் தாட்ஸ். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 3. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நம்மளோட பவரை வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து கொடுத்துட்றோம் தெரிஞ்சோ தெரியாமலையோ. திடீர்னு ஒரு இந்த ஆட்டோ டிரைவர் நம்மளோட ஹோல் டேயோட மூடை வந்து இது பண்ணிவிடுவார், இந்த அப்செட் பண்ணிவிடுவார், ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரேண்டம் பர்சன் நம்ம லைஃப்பை நம்மளோட ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட், ஏதோ ஒருத்தர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார், அந்த கோவத்தை நம்ம போய் ஃபேமிலி மேலே காட்டுவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம், நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். பட் ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து மூவி பார்க்குற நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மூவி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து லீட் கேரக்டர்ஸோட பேர்லாம் வந்து அந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் இந்த மூவி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்ரெடிட் செக்ஷனில் வந்து நிறைய பேரோட பேர் வரும், கார் ஓட்டினவங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வரும். இத்தனை பேர் அந்த க்ரெடிட் செக்ஷனில் இருக்கிற பேரில் நம்ம கவனமாக படிக்கிறோம். நம்ம படம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க, அதை யாரும் கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம லைஃப்பில் இந்த லீட் கேரக்டர்ஸ் யாருன்னா நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மக்கள், இந்த மக்கள். பட் நம்ம வந்து நிறைய நம்மளோட லைஃப்பில் இந்த ஸ்மால் கேரக்டர்ஸ் இருக்காங்களே, இவங்கெல்லாம் நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க, அந்த கோபத்தெல்லாம் நம்ம இந்த லீட் கேரக்டர்ஸ் மேலே காட்டுவோம். ஆக்சுவலாக உங்களோட லைஃப்பில் லீட் கேரக்டர்ஸ் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க, அந்த மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அவங்க தே ஜஸ்ட் பிளேயிங் ஸ்மால் கேரக்டர் இன் யுவர் லைஃப். அந்த கோவத்தை லீட் கேரக்டர்ஸ் மேலே காட்டுறது அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. இது நம்மளுக்கு வந்து எப்போ தெரியும்னா யார் நம்ம லைஃப்பில் லீட் கேரக்டர்ஸ், யார் நம்ம லைஃப்பில் வந்து ப்ரையாரிட்டி அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சதுன்னா வி வில் ஃபோக்கஸ் ஆன் த லீட் கேரக்டர்ஸ் மோர். ஸோ மற்றவங்க நம்மளை பற்றி இன்னும் வந்து நினைக்கிறாங்க, மற்றவங்க நம்மளை பற்றி இன்னும் யோசிக்கிறாங்கன்ற எண்ணம் வந்து கம்மியாச்சுனாலே நிறைய பேர் வந்து ஹாப்பியாக இருப்போம். இது வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஹாப்பினஸ்ன்றது ஒரு ஹேபிட்ஸ், நேற்று நீங்கள் பண்ண அதே காரியத்தை இன்றைக்கி நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க. ஹாப்பினஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் மைண்ட், பாடி அண்ட் சோல். இந்த மூணுத்தையும் வந்து இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நம்ம எவ்ரிடே பண்ணணும். இன்னும் பண்ணலாம், இன்ன மாதிரி ஹேபிட்ஸ் வந்து சிம்பிளாக கல்டிவேட் பண்ணலான்னா காலையில் வந்து எழுந்திரிச்ச உடனே ஜஸ்ட் ஒரு 2-5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் top 3 to top 5 ரீசன்ஸ் எதுக்காக நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்கன்றத ஒரு புக்கில் எழுதலாம், ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் போட்டு எழுதலாம். அதே மாதிரி காலையில் ஒரு 5 to 10 minutes ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணலாம், இன்றைக்கி டே வந்து எப்படி போச்சு நம்ம திங்க் பண்ணலாம். வீக்லி ஒரு 3-4 days நல்ல ஒரு வாக் போங்க, நேச்சரில் இருந்து வாக் போகலாம். அதுக்கப்புறம் ஏதாவது வந்து எழுதுங்க, உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட் அதை வந்து திரும்ப ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ஜேர்னலில் எழுதுங்க, இல்லை அதை பற்றி திங்க் பண்ணுங்கள், அதை பற்றி வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மைண்டு சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நம்பாதீங்க. அதுக்கு ஏதாவது நல்ல ஒரு மியூசிக் கேளுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா ஏதாவது ஒரு நல்ல மியூசிக் கேளுங்க, இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்க, யார் ஏதாவது வந்து மென்டரை சூஸ் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்கள் தாட்ஸ் என்னெல்லாம் வருதோ அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் யூ வில் ஃபீல் ரிலாக்ஸ். இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்மளோட ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.